ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்பிள் குயின் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்போர்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒன்றில் தாமரைப்பூ வரைஞ்சிருக்கேன், இன்னொன்றில் வந்து இந்த மாதிரி பூ ஷேப்பில் ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா, கிளிட்டர் ஷீட் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். கிளிட்டர் ஷீட் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கம் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபெஃபிகால் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் இது ஷீட் இருக்குது இல்லையா, அதாவது மூங்கில் குச்சி மாதிரியே வரும் இல்லையா, அந்த குச்சி கட்டப்பையிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மூணு ஸ்டிக் மட்டும் ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா, இந்த ரெண்டு கார்போர்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கார்போர்டை கட் பண்ணிவிட்டு அதோட அச்சு வச்சு கிளிட்டர் ஷீட்லேயும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஸ்டிக்கர் இல்லாத கிளிட்டர் ஷீட், அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபெஃபிகால் அப்ளை பண்ணி அதை வந்து ஒட்டிக்கிறேன். பார்த்தீங்கன்னா, பேக் சைடும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இதையும் அதே மாதிரி ஒட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா, கிளிட்டர் ஷீட் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. அந்த மூணு பீஸ் வச்சுருந்ததுல கிளிட்டர் ஷீட் கவர் பண்ணி ஒட்டியாச்சு, ஒட்டிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாமரை மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு நம்ம கிளிட்டர் ஷீட் ஒட்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த தாமரை பூ மாதிரி இருக்கிறத நான் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டிக்கர் டைப் டேப்பு கிளிட்டர் ஷீட் தான். நான் இது வந்து ஏற்கனவே ரிவ்யூ போட்டிருக்கேன், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் அதுலேயும் போய் பாருங்கள். இப்போ இதே இதை வந்து இதில் ஒட்ட போகிறோம். ஸோ இது ஒன் சைடு ஒட்டினாவே நல்லதாக இருக்கும், நம்ம ரெண்டு சைடுமே ஒட்டிக்கலாம், பார்க்குறதுக்கு இன்னமும் அழகாக தான் இருக்கும். இப்போ ஒன் சைடு மட்டும் கவர் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக இதை அவுட்டர் பார்டர் மாதிரி போட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, நார்மலாக அவுட்டர் பார்டர் போட்டாச்சு. இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதையும் போட்டு கட் பண்ணிக்கலாம். இது போடும்போது மட்டும் பார்த்திங்கன்னா, ஒரு சைடு இப்படி பார்த்த மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி நம்ம போடுற மாதிரி வரும். நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை போட்டாச்சு, இதை அப்படியே திருப்பி இந்த சைடு ஒன்று போடுற மாதிரி வரும். ஏன் அப்படி போடுறோன்னு பார்த்திங்கன்னா, அப்போ தான் இந்த சைடு, அதாவது தாமரை பூக்கு ரெண்டு சைடு இருக்கு இல்லையா, அதனால ஒட்டுறதுக்கு கரெக்டாக வரும். ஒரே மாதிரி போட்டிங்கன்னா ரெண்டு ஷீட்டுமே வேஸ்ட்டாக போடும். பார்த்திங்கன்னா போட்டாச்சு, இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம சிசரே போதும், அந்த நைஃப் கத்திரிக்கோல் தான் யூஸ் பண்ணுன்ட்டு இல்லை.
இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இதில் வந்து ஒட்டிக்கலாம். நம்ம கரெக்டாக அந்த இதை ஓப்பன் பண்ணி ஒட்ட வேண்டியதான். இதுக்கு வந்து கம் அப்ளை பண்ண தேவையில்லை. இதிலேயே கம் நிறையாவே இருக்கும். கரெக்டாக எடுத்துட்டு கரெக்டாக வச்சு ஒட்டிடுங்க. அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஒட்டிக்கலாம். இதையும் இப்படி ஒட்டிக்கலாம். கரெக்டாக ஒட்டிக்கோங்க. இதை ரிமூவ் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு ஒட்டிக்கலாம். அதுக்கு மேலே ரிமூவ் பண்ணிங்கன்னா கம் போயிடும். உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பீஸ் தெரியணும்னு இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக வச்சு பார்த்துடலாம் ஒரு டைமு. அப்புறம் அதில் பேஸ்ட் பண்ணிட்டால் மாற்ற முடியாது. ஸோ ஒன்று வச்சு பார்த்துட்டு அப்புறம் பண்ணிடலாம். இங்கே வந்து கொஞ்சோண்டு அந்த கார்போர்டு மட்டும் கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ கரெக்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. இப்போ மேலேயுமே கொஞ்சம் கார்போர்டு தெரியுது, அதையுமே கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வருது. இதில் வந்து ஒட்டிக்கலாம். நம்ம இப்போ ஏற்கனவே வச்சுருந்த இந்த ஸ்டூலில் வந்து நம்ம ஃபெஃபிகால் வந்து அப்ளை பண்ணி ஒரே ஒரு ட்ராப் தான். நம்ம முக்காவசி ஸ்ட்ராங் கம்மி இந்த யூஸ் பண்ணிக்கலாம் லிட்டர் ஷீட் அப்படின்னா. பார்த்திங்கன்னா இப்படி ஒட்டாது. ஸோ நம்ம ஸ்ட்ராங் கம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் கம்மில் சென்டரில் போட்டுக்கலாம். இன்னொரு ஐடியாவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இதையும் நம்ம நார்மலாக செஞ்சு வச்சுருந்த தாமரைப்பூ இதையும் ஃபஸ்ட்டு ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக வந்து அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி இந்த சைடு ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இப்படி வச்சுட்டோன்னா ஈஸியாக வந்து ஒட்டிக்கும், நம்மளுக்கு செப்பரேட் செப்பரேட்டாக வராது. இந்த கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிமெண்ட் இதெல்லாமே விற்கிற ஷாப்லேயே நம்மளுக்கு கிடைக்கும். 50 ருபீஸ் தான் இந்த கம்மு. நம்ம எதுக்கு வேணால் ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதையுமே நம்ம வந்து கம் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக தாமரை இது வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் ஒட்டிக்கலாம். இதுலேயுமே ஸ்ட்ராங்கமே போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பின்னாடி வந்து கிளிட்டர் ஷீட்டே ஒட்டுறது வேஸ்ட்டு தான். ஸோ அதுக்காக என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்னாடி தாமரைக்கு பின்னாடி ஒரு கார்போர்ட் வந்து நிற்க வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த பிங்க் கலரில் என்கிட்ட ஒரு பெயிண்ட் இருந்துச்சு, பெயிண்ட் வந்து அடிச்சுக்கலான்ட்டு பெயிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் இதை வந்து பெயிண்ட் அடிக்கலாம், இல்லை கிளிட்டர் ஷீட்டே ஒட்டினா கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா ஒட்டிடுங்க. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து பெயிண்டே அடிக்கிறேன். கரெக்டாக பார்த்து அடிச்சுக்கோங்க, கீழே வந்து எல்லோவில் படாமல் அடிச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். பார்த்திங்கன்னா அடித்தாச்சு. இப்போ பின்னாடி அவ்வளோக்கே எஃபெக்ட் இருக்காது, பட் கலர் கொடுத்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் விநாயகர் வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓவரால் டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு. ரன்னிங் பீட்ஸும் ஒட்டியிருக்கேன், ஸ்டோன்ஸும் ஒட்டியிருக்கேன். நீங்கள் இதுக்கு மேலே டெக்கரேஷன் ஏதோ பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேப் இதான் செஞ்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஐ பின்னு கீழே ஒரு பீடு, அது கீழே பார்த்திங்கன்னா கேப், அதுக்கப்புறம் பேர்ல் பீடு, அப்புறம் இந்த பீடு. இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து அதில் சுருவ போகிறோம். என்ன இந்த கிளிட்டர் ஷீட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பிரியும், கொஞ்சோண்டு ஒட்டாத மாதிரி இருக்கும், அந்த இடத்த எடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்ட்ராங்கம் இருக்கு இல்லையா, நீங்கள் ஸ்ட்ராங்கம் வந்து எடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் ஊற்றலைனாலும் ஒரே ஒரு ட்ராப்ஸ் வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை வச்சுட்டு இதை வந்து நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும், சென்டராக பார்த்து ஒட்டிக்கோங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ விநாயகர் தான் ஒட்ட போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தின் செலோ டேப் இருக்கு இல்லையா, இதை வந்து எடுத்துக்கலாம். டபுள் சைட் செலோ டேப்னால அது வந்து விநாயகர் கீழே வந்து நான் ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு
இந்த இடத்துல நம்ம வந்து ஒட்டிக்கலாம். கரெக்டாக சென்டராக பார்த்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டீங்க அப்படின்னா அழகாகவே இருக்கும். நம்ம இதை ஷோ பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு டெக்கரேஷன் கூட பண்ணலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் மை சேனல்.